கவுன்சிலரின் கணவரால் ஏவி விடப்பட்ட கூலிப்படையினர் இரக்கமே இல்லாமல் கணவரை தாக்குவதைக் கண்டு பொறுத்து கொள்ள முடியாத மனைவி கூலிப்படையினரின் காலை பிடித்து கெஞ்சி கதறும் காட்சிகள்தான் இவை. சேலம் இளம்பிள்ளை அருகே உள்ள இடங்கன சாலை பகுதியைச் சேர்ந்தவர் ரமேஷ். இவரது வீட்டின் அருகே உள்ள இவரது உறவினரின் காலிமனையில் எதிர் வீட்டில் வசிக்கும் இளங்கோ மண் கொட்டி வைத்துள்ளார். அதனை அப்புறப்படுத்த ரமேஷ் இளங்கோவிடம் கூறிய போது இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. அப்போது இளங்கோவன் அவரது ஆதரவாக உள்ள இடங்கனசாலை நகராட்சி 20வது வார்டு திமுக கவுன்சிலர் விஜயலட்சுமியின் கணவர் குமாரை அழைத்துள்ளார். அங்கு கூலிப்படையினருடன் வந்த குமார் ரமேஷின் வீடு புகுந்து கொடூர தாக்குதல் நடத்தினர். இதில் ரமேஷின் விரல்கள் முறிந்து தலையில் காயம் ஏற்பட்டது. அப்போது ரமேஷின் மனைவி தாமரை செல்வி கூலிப்படையினர் காலை பிடித்து கதறி எழுதும் இரக்கமில்லாத கூலிப்படையினர் எதையும் காதில் வாங்கிக் கொள்ளாமல் தாக்க அதில் படுகாயமடைந்த ரமேஷ் சிகிச்சைக்காக சேலம் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இது குறித்து அவர் மகுடஞ்சவாடி காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்தும் முதலில் கண்டுகொள்ளாத போலீசார் ரமேஷ் கொடுத்த தொடர் அழுத்தம் காரணமாக மருத்துவமனைக்கு வந்து நடந்த விவரத்தை கேட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதனை அங்கிருந்தவர்கள் செல்போனில் படம் பிடித்த நிலையில் தற்போது வீடியோ வெளியானது. இந்த தாக்குதல் தொடர்பாக போலீசார் தற்போது வரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை என கூறப்படும் நிலையில் கவுன்சிலரின் கணவர் கூலிப்படையினரை வைத்து தாக்குதல் நடத்தியது அப்பகுதி மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.